காற்று தூய்மை கேட்டு குறியீடு 500 எட்டினால் அவசர காலத்தை எதிர்கொள்ள நட்மா தயார். புகைமூட்டத்துக்கு காரணமாக இருக்கும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க சட்டம் இயற்றப்படலாம். வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்தியுடன் நான் சூர்யா சம்பத். நாட்டில் சூழ்ந்திருக்கும் புகைமூட்டத்திற்கு காரணமாக இருக்கும் இந்தோனேசியாவில் செயல்படும் மலேசிய தோட்ட தொழில் நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது தெரிவித்தார். தங்களது தோட்டங்களில் எரியும் தீயை அணைக்கும்படி சம்பந்தப்பட்ட மலேசிய நிறுவனங்கள் கேட்டுக் கொள்ளப்படும். அவ்வாறு செய்ய மறுக்கும் நிறுவனங்கள் மீது மலேசிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றார் அவர். Ask them to take action to put out the fires. But of course, if we find that they are unwilling to take action, we may have to pass a law which will make them responsible for fires in their property. புத்ராஜயாவில் நாட்டின் புதிய வெளியுறவு கொள்கைக்கான திட்டவரைவை வெளியிட்ட பின்னர் பிரதமர் செய்தியாளர்களிடம் பேசினார். புகைமூட்ட பாதிப்பை குறைப்பதற்காக செயற்கை மழையை பொழிவிக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. எனினும் இந்த நடவடிக்கைகள் போதாது என பிரதமர் குறிப்பிட்டார். காற்றின் தரத்தை மேம்படுத்த குறிப்பிட்ட இடங்களில் நீரை பாய்ச்சும் முயற்சியும் எடுக்கலாம் என்றார் அவர். இவ்வேளையில் எல்லை கடந்து ஏற்பட்டிருக்கும் இந்த புகைமூட்ட பிரச்சினை குறித்து தாம் இன்னும் இந்தோனேசிய அதிபருக்கு கடிதம் அனுப்பவில்லை என பிரதமர் குறிப்பிட்டார். இதனிடையே நாட்டில் பல இடங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்று இருப்பதால் வரும் வெள்ளிக்கிழமை வரையில் பள்ளிகளை மூடும் நடவடிக்கை எடுக்கப்படுமா என பிரதமரிடம் வினவப்பட்டது. காற்றின் தரம் அவ்வப்போது மாறுபடுவதாலும் இடங்களை பொறுத்தும் அவை வேறுபட்டிருப்பதாலும் அவ்வாறு செய்யப்படாது என துன் டாக்டர் மகாதீர் குறிப்பிட்டார். இந்தோனேசியாவின் சில மாநிலங்களில் கடும் புகைமூட்ட பிரச்சினையை ஏற்படுத்தியிருக்கும் காட்டுத்தீயை அணைப்பதற்கான முயற்சிகள் அனைத்து கோணங்களிலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதன் அதிபர் ஜோகோ விடோடோ தெரிவித்திருக்கின்றார். ரியாவ் மாநிலத்தில் கூடுதலாக 5600 தீயணைப்பு வீரர்களை நிறுத்துவதற்கும் அவர் உத்தரவிட்டார். ரியாவ், ஜம்பி, கலிமந்தான் ஆகிய மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைக்கும் நடவடிக்கைகளில் போலீஸ்காரர்கள், ராணுவ வீரர்கள் உட்பட 10,000 மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சம்பந்தப்பட்ட பகுதிகளில் செயற்கை மழையை பொழிவிப்பதை தவிர்த்து வான்மார்க்கமாக தீயை அணைக்கும் நடவடிக்கைகளில் சுமார் 52 விமானங்கள் ஈடுபட்டிருக்கின்றன. இந்தோனேசியாவில் ஏற்பட்டிருக்கும் புகைமூட்டத்தால் அதன் மக்கள் மட்டும் பாதிப்படையவில்லை, மாறாக எல்லை கடந்த பிரச்சினையாக உருவெடுத்திருக்கும் புகைமூட்டத்தால் சில அண்டை நாடுகளும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கின்றன. காட்டுத்தீக்கு காரணமான தரப்பினருக்கு எதிராக தமது அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் எனும் உறுதியையும் ஜோகோவி வழங்கினார். நாட்டில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 500 தாண்டினால் உரிய நடவடிக்கைகளை முடுக்கிவிட நட்மா தேசிய பேரிடர் நிர்வாக மன்றம் தயார் நிலையில் உள்ளது. அந்நிலை ஏற்படுமாயின் தேசிய புகைமூட்ட செயல்திட்ட வழிகாட்டிக்கு ஏற்ப நட்மா உடனடி நடவடிக்கைகளை எடுக்கும் என அதன் தலைமை இயக்குநர் டாக்டர் மொஹ்தார் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். அவ்வாறான சூழலில் அவ்விவகாரத்தை நட்மா உடனடியாக பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது, துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் வான் அசிசா ஆகியோரின் கவனத்திற்கு கொண்டு செல்லும். அதன் பின்னரே அரசாங்கத்தால் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் அவசர காலத்தை பிரகடனப்படுத்த முடியும். அத்துடன் மத்திய, மாநில, மாவட்ட பேரிடர் செயற்குழுக்களால் நிர்ணயிக்கப்பட்ட வழிகாட்டியை பின்பற்றி செயல்படுவதற்கும் அது வழிகொள்ளும் என்று டாக்டர் மொஹ்தார் கூறினார். எல்லை கடந்த புகைமூட்ட நகர்வின் காரணமாக நாட்டின் ஒரு சில பகுதிகளில் நாளை வரை மிதமான அல்லது அடர்த்தியான புகைமூட்டம் நிலவும் சாத்தியம் உள்ளது. இந்நிலையை தொடர்ந்து சரவாக் தீபகற்ப மலேசியாவின் மேற்கு கரை மாநிலங்கள், கிழக்கு சபா உள்ளிட்ட பகுதிகளில் பார்க்கும் தொலைவு குறையலாம் என நட்மா தேசிய பேரிடர் நிர்வாக மன்றம் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது.
புகை மூட்டத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் பகுதிகளில் நாளை அல்லது நாளை மறுநாள் மழைமேக விதைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று நட்மா தெரிவித்தது. எனினும் வானிலை, மேகமூட்டம் ஆகியவற்றின் நிலையை பொறுத்தே அந்நடவடிக்கை அமையும். காற்று மாசு குறியீடு அதிகம் பதிவாகியிருக்கும் மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் உரிய சுகாதார பராமரிப்பு நடவடிக்கைகளை எடுக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மாலை நிலவரப்படி நாட்டில் 8 மாவட்டங்களில் காற்று தூய்மைக்கேட்டு குறியீடு மிகவும் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவாகியிருக்கின்றது. சரவாக் ஸ்ரீ அமானில் காற்று தூய்மைக்கேட்டு குறியீடு ஆபத்தான நிலையிலிருந்து மிகவும் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியிருப்பதாக மலேசிய சுற்றுச்சூழல் துறையின் அகப்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காலையில் ஸ்ரீ அமானில் 396 பதிவாகியிருந்த காற்றின் தூய்மைக்கேடு குறியீடு தற்போது 228 குறைந்திருக்கிறது. பினாங்கில் பலேபுலாவ், மிண்டன், ஸ்லாங்கூர், தலிஞ்சயா, பத்முடா, கில்லான், ஜோஹான் சத்யா, நெகிர்சம்பிலான், நீலாய் ஆகிய பகுதிகளில் காற்றின் தூய்மைக்கேடு குறியீடு மிகவும் சுகாதாரமற்ற நிலையில் பதிவாகியுள்ளது. புகைமூட்டம் காரணமாக ஸ்லாங்கூரில் நாளையும் வெள்ளிக்கிழமையும் தனியார் பள்ளிகள் உட்பட அனைத்து அரசாங்க பள்ளிகளையும் மூட ஸ்லாங்கூர் பேரிடர் உதவிக்குழு உத்தரவிட்டிருக்கின்றது. புத்ராஜயாவிலும் பினாங்கிலும் நாளை அனைத்து பள்ளிகளும் மூடப்படும். அதேபோன்று நாளை பேராக் தைப்பிங்கில் அனைத்து 147 பள்ளிகளும் மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கடா குலிம் பண்டர்பாகருவில் 119 பள்ளிகளும் நாளை மூடப்படும். இதனிடையே இன்று நாட்டின் 7 மாநிலங்களில் மொத்தம் 484 பள்ளிகள் மூடப்பட்டதாக கல்வி அமைச்சு ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது. சப்பாங்கில் 52, ஹுலுலங்கட்டில் 61, கொலலங்கட்டில் 21, கோம்பாக்கில் 23, புத்தாலிங் புர்டனாவில் 86, குவாலாஸ்லாங்கூரில் 5, சபாக் புர்னாமில் 18, கில்லானில் 133 பள்ளிகள் மூடப்பட்டன. இவ்வேளையில் நுகிருசம்பிலானில் காற்றின் தரம் மிகவும் ஆரோக்கியமற்று காணப்படுவதைத் தொடர்ந்து நீலாய் மற்றும் மந்தின் பகுதிகளில் உள்ள அனைத்து பள்ளிகளும் மூடப்பட்டன. 28,000 மேற்பட்ட மாணவர்களை கொண்ட 53 பள்ளிகள் மூடப்பட்டதை மாநில கல்வித்துறை கூறியது. மாணவர்கள், ஆசிரியர்களின் சுகாதாரத்தை கருத்தில் கொண்டு தேசிய நிலையிலான நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைக்கு இணங்கவே இந்த உத்தரவு வெளியிடப்பட்டது. இதற்கிடையே பேராக், மஞ்சோங், பகண்டத்தோக், ஹிலிர் பேராக், பேரா தங்கா மாவட்டங்களில் மேலும் 265 பள்ளிகள் இன்று மூடப்பட்டன. அதனையடுத்து பேராக்கில் புகைமூட்டம் காரணமாக மூடப்பட்ட பள்ளிகளின் எண்ணிக்கை 303 அதிகரித்திருக்கிறது. பினாங்கில் குறிப்பாக திமுர்லாவுட் மாவட்டத்தில் புகைமூட்டம் மோசமாக உள்ளது. காற்றின் தரம் மிகவும் ஆரோக்கியமற்று இருப்பதால் எல்லா 162 பள்ளிகள் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கின்றன. காலை 7 காற்று மாசு குறியீடு 204 எட்டியதை அடுத்து பள்ளிகளை மூடும் உத்தரவை 7:20 பினாங்கு மாநில கல்வித்துறை வெளியிட்டது. பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டதாக மாநில சமூக நல சுற்றுச்சூழலுக்கான ஆட்சிமன்ற உறுப்பினர் பி போன்போ தெரிவித்தார். கடா குலிமில் காற்று தூய்மைக்கேட்டு குறியீடு 205 கடந்ததை அடுத்து இன்று மேலும் 17 பள்ளிகள் மூடப்பட்டன. அதில் 6 இடைநிலை பள்ளிகளும் 11 ஆரம்ப பள்ளிகளும் அடங்கும் என மாநில கல்வி மனிதவள செயற்குழு தலைவர் டாக்டர் சல்மி சயீத் தெரிவித்தார். காற்றின் தர குறியீடு 200 எட்டினாலே பள்ளிக்கூடங்கள், பாலர் பள்ளிகள் ஆகியவை மூடப்பட வேண்டும். தேசிய புகைமூட்ட நடவடிக்கை திட்டத்தில் அந்த வரையறை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் துறையின் துணை தலைமை இயக்குநர் நொர்ஹாஸ்னி மட்சாரி தெரிவித்தார். அண்டை நாடு உட்பட நாடு முழுவதும் வெப்பத்திட்டுகளை கண்டறியும் நடவடிக்கைகளை சுற்றுச்சூழல் துறை மேற்கொண்டுள்ளது. தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கும் புகைமூட்டம் அக்டோபர் மாத மத்தியில் வரை தொடரலாம். எனினும் தென்மேற்கு பருவக்காற்றையும் மழையையும் பொறுத்து அது அமைந்திருக்கும் என இயக்குநர் நொர்ஹாஸ்னி மட்சாரி தெரிவித்தார். இதனிடையே திறந்த வெளியில் எரியூட்டும் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் திட்டத்தின் கீழ் சுற்றுச்சூழல் துறை சில விசாரணை அறிக்கைகளை திறந்துள்ளது. சில தரப்புகளுக்கு எதிராக அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார்.
புகை மூட்டத்தை தொடர்ந்து தொழிலாளர்களை பாதுகாக்க முதலாளிகள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான வழிகாட்டியை வேலையிட சுகாதார பாதுகாப்பு துறை வெளியிட்டுள்ளதாக மனிதவள துணை அமைச்சர் டாக்டர் மாஃபூஸ் ஓமார் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பிட்ட ஓர் இடத்தில் பதிவாகும் காற்று தூய்மைக்கேடு குறியீடு அல்லது புகை மூட்ட நிலவரத்தின் அடிப்படையில் முதலாளிகள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் அதில் அடங்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தற்போதைய சூழலில் வேலையிடங்களில் புகைமூட்ட பிரச்சினையால் பாதிப்புக்கு உள்ளாகும் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் வழிகாட்டி அவசியமற்றது. மாறாக காற்றின் தூய்மை கேட்டால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான நடைமுறைகள் தேவை என தேசிய வேலையிட சுகாதார பாதுகாப்பு மீதான தேசிய மன்றத்தின் தலைவருமான டாக்டர் மாஃபூஸ் ஓமார் கூறினார். இந்நிலையில் காற்று தூய்மைக்கேடு குறியீட்டுக்கு ஏற்ப தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதை தடுப்பதற்கு வேண்டிய நடவடிக்கைகளே அவசியம் என அவர் வலியுறுத்தினார். புத்ராஜயாவில் தேசிய அளவிலான வேலையிட சுகாதார பாதுகாப்பு மீதான கருத்தரங்கை தொடக்கி வைத்த பின்னர் டாக்டர் மாஃபூஸ் ஓமார் செய்தியாளர்களிடம் பேசினார். நாட்டில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவாகியுள்ள மாநிலங்களின் நிலைமை அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. மக்களின் ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் வகையில் உரிய நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பள்ளிகள் மூடப்பட்டிருப்பதுடன் செயற்கை மழை பொழிவிக்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஸ்லாங்கூரில் குறிப்பாக கில்லான், புட்டலிஞ்சயா, ஷா அலாம் பகுதிகளில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு நேற்றை விட இன்று உயர்வு கண்டிருக்கிறது. கில்லான் ஜோஹான் சத்யா பகுதியில் காணப்படும் புகைமூட்டம் தொடர்பான அண்மைய நிலவரங்களுடன் நமது நிருபர் கண்மணி பத்துமலை. ஜோஹான் சத்யாவில் தொடர்ந்து 5 நாட்களுக்கும் மேலாக காற்று தூய்மை கேட்டு குறியீடு மோசமடைந்து வருகிறது. கடந்த 4 நாட்களாக அங்கு காற்று தர குறியீடு 200 கடந்த நிலையில் இன்று 258 பதிவாகியுள்ளது. இவ்வாறான ஆரோக்கியமற்ற சூழலில் சுகாதார அம்சங்களுக்கு அவ்வட்டார மக்கள் முக்கியத்துவம் செலுத்துகின்றனரா? நேற்று விட இன்றைக்கி ரொம்ப மோசமாக தான் இருக்குது. நாங்களும் பிள்ளைங்களை வெளியே விடுறதில்ல. பிள்ளைங்க வெளியே போகிறதுனாலும் கூட்டி போனாலும் மாஸ்க் போட்டு தான் வெளியாகும். நம்ம வீட்லேயும் வயசானவங்க இருக்காங்க. ஸோ மழை வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். புகைமூட்டினால ஸ்கூல் இல்லை, ஸ்கூல் இல்லை. வெளியே போகிறப்ப, ஸ்கூல் போகிறப்ப வெளியே நாங்கள் இந்த மாஸ்க் போடுவோம். புகைமூட்டமாக இருக்கிறனால வெளியே போயிட்டு நாங்களாம் வாட மாட்டோம். நான் வந்து ஒரு 3 நாள் ஸ்கூல் போகல. காரணம் புகை மூட்டனால, அதிக புகை மூட்டனால ஸ்கூல் வைக்கல. ரொம்ப புகை மூட்டனால அம்மா வந்து எங்களை வெளியே விட மாட்டாங்க, ஏன்னா சீக்கு வந்துடும். அதனால ரொம்ப தண்ணி குடிக்க சொன்னேன். குறை இல்லைன்னு அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து அப்பப்போ நாங்களும் தண்ணி வந்து விடாமல் குடிச்சிக்கிட்டுருக்கோம். புகை நிறைய புகை வெளியாகிறது இப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. காற்றின் தரம் வழக்க நிலைக்கு திரும்பும் வரை வெளி நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்வதுடன் முகக்கவசத்தை அணிவது உட்பட சுகாதார அம்சங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கும்படி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்றது. இன்று ஜோஹான் சத்யாவில் காற்றின் தரக்குறியீடு 250 அதிகமாக பதிவாகியுள்ளது. பொதுமக்கள் வெளி நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். குறிப்பாக சிறார்கள், முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், சுவாச பிரச்சினை உள்ளவர்கள் தங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். புகைமூட்டம் தொடர்பான அண்மைய நிலவரங்களை தொடர்ந்து ஆர்டிஎம் செய்தி பிரிவு வழங்கி வருகிறது. ஆர்டிஎம் தமிழ் செய்திக்காக நான் கண்மணி பத்துமலை. பினாங்கில் புகைமூட்டம் கடுமையாகி வருவதை அடுத்து பார்க்கும் தொலைவு குறைந்திருப்பதால் பினாங்கு அனைத்துலக விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டிய 2 விமானங்கள் திசை மாற்றிவிடப்பட்டன. அவை கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திலும் இந்தோனேசியா மேடான் விமான நிலையத்திலும் தரையிறக்கப்பட்டன. கடுமையாகி வரும் புகைமூட்டம் காரணமாக பினாங்கில் பார்க்கும் தொலைவு 1500 to 1700 meters குறைந்திருக்கின்றது. எனினும் இதுவரை எந்தவொரு விமான பயணமும் ரத்து செய்யப்படவில்லை என பினாங்கு அனைத்துலக விமான நிலையத்தின் தலைமை நிர்வாகி முகமது நர்ஜிம் ஹாஷிம் உறுதிப்படுத்தினார். அத்துடன் பினாங்கு அனைத்துலக விமான நிலையத்தில் அனைத்து நடவடிக்கைகளும் சீராக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனிடையே சிங்கப்பூரிலிருந்து பினாங்குக்கு பயணம் மேற்கொண்டிருந்த மற்றொரு விமானம் இந்தோனேசியா குவாலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டது. இந்நிலையில் காற்று தூய்மை கெட்டு குறியீட்டின் அளவு ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியதை அடுத்து மலேசியா அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன.
நாட்டில் திறந்த வெளியில் எரியூட்டும் நடவடிக்கைகளை தடுப்பது தொடர்பில் சுற்றுச்சூழல் துறையிடமிருந்து கோரிக்கை ஏதேனும் முன்வைக்கப்பட்டால் உரிய உதவியையும் ஒத்துழைப்பையும் வழங்க போலீஸ் தயாராக உள்ளது. எனினும் திறந்த வெளியில் தீமூட்டியதன் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என தேசிய போலீஸ் தலைவர் தன்ஸ்ரீ ஹமீத் பாடோர் தெரிவித்தார். திறந்த வெளியில் எரியூட்டக்கூடாது எனும் சட்டத்தை மீறுவோருக்கு எதிராக தக்க ஆதாரங்கள் இருப்பின் தக்க நடவடிக்கை எடுக்க போலீஸ் ஒருபோதும் தயங்காது என தான் ஸ்ரீ ஹமீத் பாடோர் எச்சரித்தார். நாடு முழுவதும் ஒரு சில இடங்களில் வெப்ப திட்டுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் திறந்த வெளியில் எரியூட்டும் தரப்பினருக்கு எதிராக போலீஸ் நடவடிக்கை எடுக்குமா என செய்தியாளர்கள் வினவியதற்கு அவர் இவ்வாறு கருத்துரைத்தார். தென்மேற்கு பருவகாலம் முடியும் வரை நாடு முழுவதும் சமய சடங்குகளை தவிர்த்து எரியூட்டும் நடவடிக்கைகளுக்கு சுற்றுச்சூழல் துறை தடை விதித்திருக்கிறது. 2019-2020 ஆண்டுக்கான இந்திய உபகார சம்பளம் அறக்கட்டளை நிதியுதவியை வழங்க மலேசிய இந்திய தூதரகம் ஏற்பாடு செய்துள்ளது. மலேசியாவில் உள்ள பல்கலைக்கழகம், கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, பிற கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வியை தொடர விரும்பும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மலேசிய மாணவர்களுக்கு இந்த உபகார சம்பளம் வழங்கப்பட உள்ளது. முழுநேர சான்றிதழ், இளங்கலை கல்வியை தொடரவிருக்கும் மாணவர்களுக்கு கல்வி உபகார சம்பளத்திற்கான அரிய வாய்ப்பு காத்திருக்கிறது. இந்த கல்வி உபகார சம்பளத்தை பெற விரும்பும் மாணவர்கள் இந்திய தூதரகத்தின் கல்வி பிரிவு அகப்பக்கத்தில் விண்ணப்பிக்கலாம். எனினும் ஒரு குடும்பத்தில் ஒருவர் மட்டுமே இந்த உபகார சம்பளத்திற்கு விண்ணப்பிக்க முடியும். தகுதி பெற்ற மாணவர்கள் தேவையான ஆவணங்களுடன் தங்களின் விண்ணப்பங்களை இந்திய தூதரகத்தின் முகவரிக்கு அனுப்பும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். August 4 பின் கிடைக்கப்பெறும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் மட்டுமே நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள். சிகை அலங்காரத்துறைக்கான அந்நிய தொழிலாளர்களின் தருவிப்பை முடக்கி வைத்திருக்கும் முடிவை அரசாங்கம் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என மிண்டாஸ் மலேசிய சிகை அலங்கரிப்பாளர்கள் நிலைய உரிமையாளர்கள் சங்கம் கேட்டுக்கொண்டது. அதன் தொடர்பான மனுவை மிண்டாஸ் கூடிய விரைவில் உள்துறை அமைச்சிடம் சமர்ப்பிக்கவிருப்பதாக அதன் துணைத்தலைவர் டாக்டர் சுதந்திரம் தெரிவித்தார். 2021 ஆண்டு தொடங்கி சிகை அலங்காரம், ஜவுளி, பத்தர், சலவை ஆகிய 4 துறைகளில் அந்நிய தொழிலாளர்களின் தருவிப்பு நிறுத்தப்படும் என கடந்த August 8 உள்துறை அமைச்சர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் அறிவித்திருந்தார். அதன் பின்னர் மலேசிய சிகை அலங்கரிப்பாளர்கள் நிலைய உரிமையாளர்கள் சிக்கலை எதிர்நோக்க தொடங்கினர். சிகை அலங்காரத்துறையில் அந்நிய தொழிலாளர்களுக்கு பதிலாக உள்நாட்டவரை பணிக்கு அமர்த்த ஆல்பலத்துறை மற்றும் ஜாப் மலேசியா வாயிலாக முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு அதனால் எவ்வித பயனும் இல்லை என்பதை மிண்டா செயலாளர் ராஜசேகரன் ராக்கப்பன் வலியுறுத்தினார். நாங்களும் பயிற்சி கொடுத்துருக்கிறோம். கொடுத்தாங்கன்னா ஒன்று அதை படிச்சுட்டு போறவங்க ஒரு 20-30% தொழிலுக்கு வர்றதுக்கு ஆசைப்படுவாங்க. அது சொந்தமாக தான் தொழில் பண்ணுறாங்க மலேசியாவில். எங்களுக்கு எங்கள் கடைகளுக்கு வர்றதில்ல. மீறி வந்தாலும் 1-2 இருந்துட்டு வேற தொழிலுக்கு போயிடுறாங்க. இது ஒரு உண்மை. இது போக அந்நிய தொழிலாளர்கள் கிட்ட வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஜோப் மலேசியாங்கிறது மனிதவள அமைச்சரை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். எத்தனை பேர் கொடுத்தாலும் நாங்கள் எடுத்து அவங்களுடைய சட்டத்திட்டத்தின்படி நாங்கள் வைத்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அரசாங்கம் தங்களின் சிக்கலுக்கு சிறந்த தீர்வை வழங்க வேண்டும் எனும் கோரிக்கையின் பேரில் மிண்டாஸ் விரைவில் உள்துறை அமைச்சிடம் மனுவை சமர்ப்பிக்க உள்ளது. இதில் குறைந்தபட்சம் 2000 அயல்நாட்டு தொழிலாளர்களை தருவிப்பதற்கான அனுமதி வழங்க வேண்டும் எனும் கோரிக்கையும் மிண்டாஸ் முன்வைத்தது. ஒரு கடைக்கு வந்து 2 கோட்டானா ஆனால் இப்போ அந்த கோட்டா சிஸ்டம் வந்து 2021 ஸ்டாப் பண்ண போகிறாங்க. அதுதான் கத்தியான்னு சொல்கிறோம். அப்போ அது நீங்கள் நிப்பாட்டிங்க சொன்னால் என் கடையில் வந்து 2 வேலை செய்கிறாங்க. 2021 அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பதில் ஆள் எடுக்க முடியாது. அப்போ எந்த கட்டம் நடக்கும்னா என் கடையை நான் சாத்தி தான் ஆகணும். இந்த எங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் நாங்கள் கேட்குற ஆட்கள் வந்து கேடியன் வந்து கொடுக்கணும். அட் த சேம் டைம் எங்களோட அந்த கந்தியான வந்து நிப்பாட்டக்கூடாது. மினிமம் நாங்கள் கேட்குறத கொடுத்து மன்றாடி கேட்டுக்கிறோம். கொடுத்து அதோட கந்தியான் வர காலங்களுக்கு நிப்பாட்டாம கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னா எங்கனால வந்து சராசரி வாழ்க்கை இப்ப இருக்கிற வாழ்க்கையை நல்லபடியா நாங்க வாழ்றதுக்கு எங்களுக்கு உதவியா இருக்கும். 100 ஆண்டுக்கும் மேலாக சிகை அலங்காரத்துறையில் ஈடுபட்டு வரும் மிண்டாஸ் உறுப்பினர்களில் சிலர் ஆட்பல குறைவால் கடைகளை மூடும் அவல நிலையை சந்தித்துள்ளனர். இந்நிலை நீடித்தால் சிகை அலங்காரத்துறையில் ஈடுபட்டிருப்போரின் வாணிகம் முடங்க நேரிடும். கட்டணமும் பன்மடங்கு அதிகரிக்கும். எனவே நியாய விலையில் தரமான சேவையை மக்கள் பெற அரசாங்கம் தங்களின் கோரிக்கையை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என மிண்டாஸ் கேட்டுக்கொண்டது.
கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் 14வது பிரிவில் திருத்தம் செய்ய அரசாங்கம் ஆராய்கின்றது. மலேசிய குடியுரிமை பெற்ற தாய் அயல்நாட்டில் பிறந்த தமது குழந்தைக்கு இயல்பான முறையில் குடியுரிமையை பெறுவதற்கு அந்த சட்ட திருத்தம் வழிகோலும் என மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துணை அமைச்சர் ஹனயோ தெரிவித்தார். மலேசிய குடியுரிமை பெற்ற தந்தைக்கு மட்டுமே தற்சமயம் வெளிநாட்டில் பிறந்த தமது குழந்தைக்கு இயல்பாகவே குடியுரிமை கிடைப்பதற்கு அனுமதி வழங்கப்படுகின்றது. மாறாக அது தாயாக இருப்பின் அதற்கான விண்ணப்பத்தை அவர் செய்ய வேண்டும் என ஹனயோ தெரிவித்தார். இது இலக்கவியல் காலகட்டம். மலேசிய பெண்கள் ஆண்களுக்கு நிகரான சலுகையையும் வாய்ப்பையும் பெற வேண்டும் என்பதே அமைச்சின் எதிர்பார்ப்பு என அவர் குறிப்பிட்டார். இந்த சட்டத்தால் அதிகமான குடும்பங்கள் சிக்கலை எதிர்நோக்கியுள்ளதால் அதில் திருத்தம் செய்யும்படி உள்துறை அமைச்சுக்கும் வெளியுறவு அமைச்சுக்கும் தமது அமைச்சு கடிதம் அனுப்பியுள்ளதாக அவர் மேலும் சொன்னார். இந்த சட்ட சிக்கலால் சம்பந்தப்பட்ட குடும்பம் கல்வி சுகாதாரம் உட்பட குழந்தைகளை வளர்க்கும் விவகாரத்தில் பல்வேறு இன்னல்களுக்கும் நெருக்கடிக்கும் ஆளாவதை அவர் சுட்டிக்காட்டினார். எனவே கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் 14வது பிரிவில் திருத்தம் செய்யும் முயற்சிக்கு அனைத்து தரப்புகளின் ஆதரவு கிடைக்கும் எனும் நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தினார். பட்டாலிஞ்சயாவில் பாகுபாடற்ற மலேசிய குடியுரிமை இயக்கத்தில் கலந்து கொண்ட பின்னர் ஹனயோ செய்தியாளர்களிடம் பேசினார். திருங்கானு குமாமானில் 3 மாத பெண் சிசுவின் மரணம் தொடர்பான விசாரணைக்கு உதவ கைது செய்யப்பட்ட இல்லத்தரசியின் தடுப்பு காவலை குமாமான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் மேலும் 7 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. குமாமான் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன் ஹான்யான் ரம்லான் அதனை உறுதிப்படுத்தினார். விசாரணைக்கு உதவும் வகையில் அந்த இல்லத்தரசியின் தடுப்பு காவல் இம்மாதம் 25ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. கடந்த 11ஆம் தேதி கமாமான் பண்டார்ச்சேனே பாரு எனும் முகவரியை கொண்ட இல்லத்தில் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியிருக்கும் அந்த நபர் தமது குழந்தையை துன்புறுத்தியதாக கூறப்படுகின்றது. சுகாதார கிளினிக்கில் அவசர சிகிச்சை பெறுவதற்கு முன்னதாகவே அந்த குழந்தை இறந்துவிட்டதை மருத்துவர் உறுதிப்படுத்தினார். குற்றவியல் சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் அப்பெண் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கின்றார். இனி விளையாட்டுச் செய்திகள். மலேசிய கிண்ண கார்பந்து போட்டி நேற்றிரவு ஷாலாம் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் திருங்கானு எஃப்சி அணி பிகேஎன்எஸ் எஃப்சி அணியை 2-0 எனும் கோல் எண்ணிக்கையில் வெற்றி கொண்டது. இதுவரை 6 ஆட்டங்கள் நிறைவடைந்திருக்கும் நிலையில் ஏ குழுவில் திருங்கானு எஃப்சி 12 புள்ளிகளுடன் 2ஆம் நிலையை வகிக்கிறது. ஆட்டம் தொடங்கிய 3வது நிமிடத்தில் முகமது அஷாரி சம்சுதீன் தட்டி கொடுத்த பந்தை உஸ்பெகிஸ்தானைச் சேர்ந்த இறக்குமதி ஆட்டக்காரரான சஞ்சார் ஷக்மெடோவ் கோலாக்கினார். திருங்கானு எஃப்சி அணிக்கான மேலும் ஒரு கோலை 6 நிமிடங்கள் கழித்து செச்சே கிப்ரே புகுத்தினார். சொந்த அரங்கில் விளையாடும் வாய்ப்பை பெற்றும் முழுமையான ஆட்டத்திறனை வெளிப்படுத்த பிகேஎன்எஸ் எஃப்சி தவறியது. ஆட்டத்தின் இறுதி வரை பிகேஎன்எஸ் எஃப்சி எவ்வித கோலும் புகுத்தாத நிலையில் வெற்றி இறுதியில் திருங்கானு எஃப்சி அணியின் வசமானது. அத்துடன் காலிறுதி ஆட்டத்துக்கும் திருங்கானு எஃப்சி அணி தகுதி பெற்றது. இதனிடையே கடா அலோஸ்தார் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் 5 முறை வெற்றியாளரான கடா அணி நெகிரிசம்பிலான் அணியை 4-2 எனும் கோல் எண்ணிக்கையில் வீழ்த்தியது. ஆட்டத்தின் 17வது நிமிடத்தில் கடா அணிக்கான முதல் கோலை முகமது ஃபர்ஹான் ரோஸ்லான் புகுத்திய வேளை நெகிரிசம்பிலான் அணிக்கான முதல் கோலை ஆட்டத்தின் 34வது நிமிடத்தில் ஈகோர் கர்னேரோ லூயிஸ் அடித்தார். ஜொனத்தன் பவுமன் தட்டி கொடுத்த பந்தை ஆட்டத்தின் 44வது நிமிடத்தில் பெர்னாண்டோ ரோட்ரிகுவேஸ் கடா அணிக்கான 2வது கோலாக்கினார். பிற்பாதி ஆட்டத்தில் விறுவிறுப்புக்கு குறைவில்லை. நெகிரிசம்பிலான் ஆட்டக்காரர்கள் கூடுதல் எழுச்சியுடன் ஆடத் தொடங்கினர். ஆட்டத்தின் 65வது நிமிடத்தில் நெகிரிசம்பிலான் அணியின் ஃபேரிஸ் டானியல் மட்நசீர் 2வது கோலை புகுத்தி ஆட்டத்தை சமப்படுத்தினார். ஆட்டத்தின் 77வது நிமிடத்தில் முகமது ஃபயர் டானியல் முகமது நிசாம் வாயிலான மேலும் ஒரு கோலை கடா அணி பெற்ற வேளை ஆட்டத்தின் 90வது நிமிடத்தில் பெனால்டி வாயிலாக எட்கார் பெர்ன்ஹார்ட் மேலும் ஒரு கோலை அடித்து கடா அணிக்கான வெற்றியை உறுதி செய்தார். ஷா அலாம் யுஐடிஎம் அரங்கில் நடைபெற்ற பி குழுவுக்கான ஆட்டத்தில் ஜேடிடி அணி யுஐடிஎம் எஃப்சி அணியை 2-1 எனும் கோல் எண்ணிக்கையில் நூலிலையில் வென்றது.
இவற்றின் வழி குழுநிலையில் இதுவரை தோல்வியை சந்திக்காத அணி எனும் சாதனையை ஜேடிடி நிலைநிறுத்தியது. ஆட்டத்தின் 39வது நிமிடத்தில் யுஐடிஎம் எஃப்சி அணிக்கான முதலாவது கோலை முகமது ஜுல்கிஃப்லி ஜக்காரியா புகுத்தினார். முற்பாதி ஆட்டம் முடிவுற சில நிமிடங்களில் எஞ்சியிருந்த வேளை ஜேடிடியின் தற்காப்பு ஆட்டக்காரர் அடாம் நோர் அஸ்லின் தமது அணிக்கான முதலாவது கோலை புகுத்தினார். பிற்பாதி ஆட்டத்தின் 59வது நிமிடத்தில் முகமது ஃபர்லி ஷாஸ் ஜேடிடி அணிக்கான இரண்டாவது கோலை புகுத்தி அரங்கத்தில் திரண்டிருந்த ரசிகர்களின் பாராட்டையும் கரவொலியையும் பெற்றார். ஆட்டம் இறுதியில் 2-1 என ஜேடிடி அணிக்கு சாதகமாக முடிவுற்றது. இத்துடன் இன்றைய நமது செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. விடைபெறுகிறேன். வணக்கம். சயாங்கி மலேசியாக்கு.